பொதுவாக கேக்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வீட்டில் செய்கிற கேக்ஸ்னாலே தனி ருசி தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேக் செய்ய போகிறோம், எக்லெஸ் பனானா கேக். வீட்டில் அவன் இல்லாதவங்களுக்கு இது சுலபமாக ப்ரெஷர் குக்கரில் செய்யக்கூடிய ஒரு கேக். ஸோ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனானா கேக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு போல்ல 4 பழுத்த வாழைப்பழம் நல்ல மெலிசா நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் 1¼ கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். இதில் கரைச்சி வச்ச வெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு போலில் 2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பட்டை பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைப்பழமும் இந்த மைதாவும் ரெண்டையும் சேர்த்து ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் 1/2 கப் பால் ஊற்றிக்கோங்க. அடுத்தது 1/4 கப் கட்டி தயிர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் பேட்டர் தயாராக இருக்குது. எந்த டின்ல நீங்கள் ஊற்றுறீங்களோ அந்த டின்ல கொஞ்சம் வெண்ணெயை தடவி கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி இந்த டின்ல மிக்ஸ் பண்ண கேக் பேட்டரை சமானமாக ஊற்றி அது மேலே கொஞ்சம் வால்நட்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்ச பிறகு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் சின்ன பாத்திரமோ இல்லைனோ ஸ்டாண்டோ வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அது மேலே இந்த கேக் டின்னை வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு 45 நிமிஷம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு நல்லா வேக வைக்கணும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா கேக் தயாராக இருக்கு. மெதுவாக கேக் டின்னை ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து முழுசாக ஆறின பிறகு ஒரு கத்தியால் அந்த ஓரத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கமத்தி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா அழகாக வெளியில் வந்துருச்சு. அருமையான பனானா கேக் தயாராக இருக்குது. நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பனானா கேக் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு பார்த்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களே. ரொம்ப அருமையான, ரொம்ப ஈஸியான ஒரு கேக். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஸ்நாக் மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும், இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கேக் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.